வணக்கம், வெல்கம் டு SSR-IAS எஜுகேஷன். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக அடுத்து வரக்கூடிய தாலுக்கு இசை, ஃபிங்கர் பிரிண்ட் இசை, இந்த ரெண்டு இசைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸு அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் உண்டு, அதே மாதிரி தாலுக்கு இசைக்குமே வந்து உண்டு. ஓகேவா? ஸோ தாலுக்கு இசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ, ஐஏ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ, ஐஏ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் சயின்ஸு, அதுபோக சைக்காலஜி, ஜிகே எல்லாமே வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் தாலுக்கு இசை, ஃபிங்கர் பிரிண்ட் இசை இந்த ரெண்டு இசைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து இந்த சிஆர்பிசி வந்து மிக முக்கியமானது, குற்ற விசாரணை முறை சட்டம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 37 அத்தியாயத்தில் வந்து 484 பிரிவுகள் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஐபிசிக்கும் சிஆர்பிசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஐபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லக்கூடியது ஐபிசி. சிஆர்பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷன் ப்ளஸ் கோர்ட்டு இவங்களுக்குள்ள உறவு முறை வந்து என்ன இருக்குது, எப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ப்ரோட்டோக்கால் எல்லாமே வந்து சொல்லக்கூடியதான் இந்த சிஆர்பிசி. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன், இதை வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? ஸோ போலீஸில் பணியாற்றக்கூடிய அதாவது கிரேட் 1, கிரேடு 2 இவங்க எல்லாருமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி மூலமாக டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன் கிளாஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை சொந்தங்கள் வந்து என்கிட்ட வந்து லா புக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐபிசி, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ, ஐஏ ப்ளஸ்ஸு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 5 லாவுக்குமே வந்து நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி அதாவது ஐஇஏ ப்ளஸ் சிஆர்பிசி இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த பிடிஎஃப் தொகுப்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சாப்டர் அதாவது அத்தியாயம் 1னா என்ன, அத்தியாயம் 1ல வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுந்தலைப்பு, அளவுகை, அளவுகை மற்றும் தொடக்கம் இது பற்றினா இருக்கும். ஓகேவா? ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த 37 அத்தியாயமும் என்னென்ன சொல்லுது, ஓகேவா, 37 அத்தியாயம் வந்து என்ன சொல்லுது, அந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுது, நம்ம எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணணும், ஒரு கிரேடு 2னா என்ன, கிரேடு 1னா என்ன, இவங்க வந்து எப்படி கோர்ட்டில் வந்து இது பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரண்ட்னா என்ன, இதெல்லாம் பற்றி ஒரு முழுமையான வீடியோ தொகுப்பு இனி வரக்கூடிய காலங்களில் சாப்டர் வைஸ் ப்ளஸ் செக்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து நான் வந்து படிச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து உங்களோட ஒப்பீனியன், உங்களோட சாய்ஸு, அது உங்களோட வந்து உரிமை. ஆனால் இப்போமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டிபார்ட்மெண்ட் கோட்டா குரூப்பில் டெலிகிராமில் ஒரு 2000க்கும் அதிகமான நண்பர்கள் வந்து இருக்காங்க. டெஸ்ட் பேஜில் மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மட்டும் ஒரு 100 நபர்கள் வந்து இருக்காங்க. அப்போ காம்படிஷன் வந்து இப்போமே உங்களுக்கு வந்து உருவாயிருச்சு. அதில் 2008 பேஜிலேருந்து இப்போ 2017 வரையுமே இருக்காங்க. 2013 பேஜிலேருந்து பார்த்திங்கன்னா அதிகமான நபர்கள் வந்திருக்கீங்க. 2017 பேஜ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான காவல்துறை சொந்தங்கள் வந்துருக்கீங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் படிக்கணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போருந்தே படிக்கணும். ஓகேவா? அது சின்ன சின்னதாக படித்தா கூட வந்து கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து ஓகே இது வந்து நான் படிச்சிருக்கேன், எனக்கு இதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போந்தான் போய் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும். சிலபஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 1, நமக்கு டைம் கிடைக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ஸ். டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்த மட்டும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எப்போ என்ன பண்ணுவாங்க, எப்போ மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இப்போ இருந்தீங்க படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்து வரக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் இசை, தாலுக்கு இசை இந்த ரெண்டு எக்ஸாம்லேயுமே வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த பிடிஎஃப் நகல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டெஸ்ட் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது டெஸ்ட் பேஜில் உள்ள காவல்துறை சொந்தங்கள் கிட்டத்தட்ட 100 நபர்கள் இருக்காங்க. அந்த 100 நபர்களுக்குமே வந்து இதை வந்து பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. நீ வரக்கூடிய காலங்களில் ஐபிசி, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ, ஐஏ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தனித்தனியாக நம்ம வந்து வீடியோ ப்ளே பண்ணி
நம்ம அதுக்காக வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்க்ளூடிங் அந்த டெஸ்ட் பேஜில் வந்து உங்களால் வீடியோ பார்க்க முடியலை, புக் எடுத்து படிக்க முடியலன்னா கூட ஆடியோ கிளாஸ் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆடியோ கிளாஸ் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாக்கிட்டாக எப்படி நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேட்டுட்ருப்பீங்களோ அது மாதிரி இப்போ சிஆர்பிசி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கலாம் பல்வகைப்பட்டவை. ஸோ பாருங்கள், ஏதாவது ஒரு சம்திங் ஒரு சாப்டர் பார்ப்போம். அத்தியாயம் 8 இருக்குது அப்படின்னா அத்தியாயம் 8 வந்து என்ன சொல்லுது, இதனுடைய செக்ஷன்லாம் என்ன இருக்குது. இப்போ 106 அப்படின்னா தண்டனை தீர்ப்பு காலத்தில் அமைதி பேணுவதற்கான பிணையம் வாங்குதல் பற்றி. ஸோ இதனுடைய நடைமுறைகள் என்ன, இது வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி 106 112 13 14 15 இந்த மாதிரி எல்லா செக்ஷனுமே வந்து உங்களுக்கு ஆடியோவாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஷார்ட்கட்டாகவும் இருக்கும், ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் வாக்கிட்டாக்கி கேட்குற மாதிரி நம்முடைய ஆடியோ கிளாஸ் மட்டும் கேட்டால் மட்டும் போதுமானது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து அலாட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், பட் டைம் மேனேஜ்மெண்ட்டு எப்படி படிக்கணும் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திணறிட்டுருப்பீங்க. அதெல்லாம் ஒரு மேட்டரும் கிடையாது. சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, நம்ம என்ன படிக்க போகிறோம் எப்படி படிக்க போகிறோம் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக அடுத்து வரக்கூடிய ஃபிங்கர் பிரிண்டேஸை தாலுக்கீஸில் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த சிஆர்பிசி பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டெஸ்ட் பேஜ் காவல்துறை சொந்தங்கள் குரூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் யாராவது டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸு டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பீஸ் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிக்லாம் இருக்குது அது எல்லாமே பார்த்துட்டு, இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு நம்முடைய அகாடமி அதாவது அந்த டெஸ்ட் பேஜ் குரூப்பு அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இப்போருந்து படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. கால்பரம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்க முடியாது, எக்ஸட்ரா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 அத்தியாயம் அதே மாதிரி 484 செக்ஷன் வரைக்குமே வந்து முழு வீடியோ தொகுப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 42 பேஜ் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் இதை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி. இதை படித்தாலுமே நாங்கள் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், நீங்கள் அதுவும் வந்து லிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி தாலுக்கிசை ஃபிங்கர் பிரிண்டிசை ரெண்டுக்குமே வந்து ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் சயின்ஸு, அப்புறம் சைக்காலஜி இந்த மூணு டாப்பிக்குமே வந்து சேம் தான். லாவை பொறுத்த மட்டும் வந்து தாலுக்கிசைக்கு வந்து ஐபிசி, சிஆர்பிசி, பிஎஸ்ஓ, ஐஏ வந்து நல்லா கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது ஃபிங்கர் பிரிண்டேசைக்கு வந்து ஜஸ்ட் பேசிக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபார்சனிக் சயின்ஸ் தடவியல் துறை அறிவியல் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேவா? இதை புரிஞ்சு படித்தவன் வந்து பிஸ்தா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் வந்து எஸ்ஏ. ஓகேவா? இதுதான் மேட்ரு. ஓகே? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து நான் வந்து பதிவேற்றம் பண்ணுவேன். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணும், டெஸ்ட் பேஜ், ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர், என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, சிலபஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், அது போக ஆடியோ கிளாஸ், வீடியோ கிளாஸ், அப்டி எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் ஒரு டைம் தான் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, அப்டி எக்ஸாம் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம வீடியோ லா வீடியோ போஸ்ட் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும், நீங்களும் படிக்க வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை அடுத்து வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம், தாலுக் எஸ்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏக்கு படிக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணட்டும். ஓகே? நன்றி, வணக்கம்.